அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 5 மணிக்கு நான் பேசத் தொடங்கி இடையிடையே இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் சரியாக தோழர்களுக்கு என்னுடைய உரை சென்று சேரவில்லை என்கிற தகவல் நான் பேசி முடித்த பிறகுதான் தெரிய வந்தது. அதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். உடன் இதை கவனிப்பதற்கு தோழர்கள் இல்லாத நிலையில் இந்த தவறு நேர்ந்திருக்கிறது. எனவே தோழர்கள் பொறுத்தருள வேண்டுகிறேன். இன்று நான் என்னுடைய உரையில் முதன்மையாக எடுத்துக்கொண்டது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பள பிடித்தம், நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியை 2 ஆண்டுகளுக்கான நிதியை மொத்தமாக மத்திய அரசு எடுத்துக்கொண்ட நடவடிக்கை. இது இரண்டு குறித்தும் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு குறித்து நான் என்னுடைய உரையில் நீண்ட நேரம் விளக்கி பேசினேன். ஏறத்தாழ 50 நிமிடங்கள் நான் பேசியிருந்தேன். ஆனால் அது முறையாக உங்களுக்கு வந்து சேரவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. ஆகவே மீண்டும் நான் அது குறித்து சுருக்கமாக உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். நேற்று நான் நேரலையில் பேசுகிற போது, பேசத் தொடங்கிய போது மத்திய அமைச்சரவை கூடி எடுத்த முடிவு குறித்த தகவல் எனக்கு கிடைத்தது. 2020-2021 மற்றும் 2021-2022 ஆகிய நிதி ஆண்டுகளுக்கான தொகுதி மேம்பாட்டு நிதியை மொத்தமாக 10 கோடி ரூபாயை மத்திய அரசு எடுத்துக்கொள்கிறது என்கிற தகவல், மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய சம்பளம், அலவன்சஸ், படிகள், ஓய்வூதியம் ஆகியவற்றிலிருந்து 30% பிடித்தம் செய்வதற்கான அவசர சட்டத்தை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது என்கிற தகவல். ஆகவே இது குறித்து நான் முழுமையாக தெரிந்து கொள்ள இயலாத நிலையில் இந்த நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்களுடைய பார்வையில் இருந்து வரவேற்கிறோம் என்று குறிப்பிட்டிருந்தேன். அதன் பிறகுதான் மத்திய அரசு எடுத்த நிலைப்பாடு குறித்து விரிவாக தெரிந்து கொள்ள முடிந்தது. இதற்கென அவர்கள் அவசர சட்டமே பிறப்பித்திருக்கிறார்கள் என்பதை கூட நான் நேற்று நேரலையில் பேசும்போது அறிந்திருக்கவில்லை. அதன் பிறகுதான் தெரிந்து கொண்டேன். ஆகவே இது பற்றி உடனடியாக நாம் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் ஒரு அறிக்கையை வெளியிட்டோம். எனக்கு தெரிந்து அகில இந்திய அளவில் மத்திய அரசின் இந்த நிலைப்பாட்டை ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்று சுட்டிக்காட்டி அறிக்கை வெளியிட்ட முதல் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியாகத்தான் இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். இப்படி சொல்வதற்கு காரணம், கொரோனா வைரஸை எதிர்த்து மத்திய அரசு நடத்தி கொண்டிருக்கிற யுத்த களத்தில் மத்திய அரசு எடுக்கிற நிலைப்பாடுகளுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் விமர்சனம் ஏதும் இல்லாமல் ஏற்றுக்கொள்வது என்கிற அடிப்படையில் தான் அனைத்து கட்சிகளும் அமைதி காத்தன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கூட அந்த அடிப்படையில் தான் இதை வரவேற்கிறோம் என்று நான் நேரலையிலே குறிப்பிட்டேன். சராசரியாக மக்களுடைய பார்வையிலிருந்து அதை வரவேற்கிறோம் என்றாலும் கூட ஒரு அரசியல் பிரதிநிதி அல்லது மக்கள் பிரதிநிதி சட்டத்தை உருவாக்கக்கூடிய அவையில் இடம்பெறக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் என்கிற முறையில் நாடாளுமன்றத்தையும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தையும் மோடி அரசு எவ்வாறு அணுகுகிறது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்கிற அடிப்படையில் தான் உடனடியாக அதற்கு நாம் எதிர்வினையாற்றினோம். அந்த அவசர சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், தொகுதி மேம்பாட்டு நிதியை அந்தந்த தொகுதிக்கே பயன்படுத்தக்கூடிய வகையில்
மத்திய அரசு நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கருத்து தெரிவித்தோம். முதலில் நாம் வரவேற்றோம், இரண்டாவது எதிர்க்கிறோம் என்கிற அடிப்படையில் இதை நீங்கள் மேலோட்டமாக பார்க்கக்கூடாது. வரவேற்கிறோம் என்கிற நிலைப்பாடு இப்போதும் உண்டு, வரவேற்கிறோம். மத்திய அரசு எந்த நிலைப்பாட்டை எடுத்தாலும் அதை வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அத்தகைய நிலைப்பாட்டை கூட ஜனநாயக முறைப்படி எடுக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஆட்சி நிர்வாகத்தில் இருப்பவர்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. நாடாளுமன்றம் அதற்காகத்தான் இருக்கிறது. நாடாளுமன்ற ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும். அவ்வாறின்றி ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் தம் விருப்பம் போல் எந்த முடிவையும் எடுக்கலாம், எந்த அவசர சட்டத்தையும் கொண்டு வரலாம் என்கிற போக்கு நீடிக்குமேயானால் அது ஒரு சர்வாதிகார போக்காக மாறும். ஜனநாயகம் மிதிக்கப்படும், நசுக்கப்படும். ஆகவே ஒரு அரசியல் பிரதிநிதி அல்லது மக்கள் பிரதிநிதி என்கிற கோணத்திலிருந்து பார்க்கிற போது இதை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்கிற அடிப்படையில் தான் இதனை விமர்சிக்கிறோம். நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய நிதி சம்பளத்திலிருந்து 30% பிடித்தம், அதற்கென்று ஒரு அவசர சட்டம், 2 நாள் இடைவெளியில், அதாவது அனைத்து கட்சி தலைவர்களை எல்லாம் கூட்டி பிரதமர் பேச இருக்கிறார் என்கிற அறிவிப்பு வெளியிட்டு 2 நாள் இடைவெளி இருக்கிற சூழலில் இந்த அவசர சட்டம் பிறகிடலாம். அதாவது நாளை April 8 பிரதமர் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது. அந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்க இயலவில்லை. ஏன், இடதுசாரிகளாக இருக்கிற சிபிஐ சிபிஎம் உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகள் கூட பங்கேற்க இயலவில்லை. ஏனென்றால் 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிற கட்சிக்கு மட்டும்தான் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இடதுசாரிகளை பங்கேற்க முடியாது. காங்கிரஸ் உள்ளிட்ட இதர எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவிருக்கிற இந்த கூட்டத்தில் கலந்தாய்வு செய்து கூட இந்த கருத்தை விவாதத்திற்கு உட்படுத்தி அனைத்து தரப்பினரின் ஒருமித்த கருத்தை உடன்பாட்டை பெற்று ஒரு அவசர சட்டத்தை பிரகடனம் செய்திருக்கலாம். ஆனால் ஏன் அந்த அணுகுமுறை இல்லை? இதை சுட்டிக்காட்ட வேண்டியது அல்லது கண்டிக்க வேண்டியது அல்லது விமர்சிக்க வேண்டியது ஜனநாயக சக்திகளின் கடமை என்கிற அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை நாம் சுட்டிக்காட்டுகிறோம். இந்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும், இப்படி எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கிற ஒரு நிலைப்பாடு அல்லது ஒரு அணுகுமுறை பிரதமருக்கு அல்லது மோடி அரசுக்கு இருக்கக்கூடாது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது. எனவே நேற்று சொன்ன கருத்துக்கும் இந்த அறிக்கைக்கும் முரண்பாடு இல்லை என்பதை தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஜனநாயக பார்வை, அது ஜனங்களின் பார்வை. இரண்டும் ஒன்றுதான் என்றாலும் கூட அரசியல் களத்திலே பணியாற்றக்கூடியவர்கள் எல்லாவற்றையும் ஜனநாயக அடிப்படையிலே அணுக வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போதுதான் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை மதிப்பதாக இருக்கும். எனவேதான் 2 கோரிக்கைகளை மத்திய அரசுக்கு வைத்திருக்கிறோம். 1, அந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், முறைப்படி அந்த சட்டத்தை நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்பது. 2, தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 2 ஆண்டுகளுக்கான 10 கோடி ரூபாயை நீங்கள் எடுத்துக்கொண்ட முறையும் ஜனநாயகத்துக்கு புறம்பானது. அதை அந்தந்த தொகுதிக்கே பயன்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் ஆணை பிறப்பிக்க வேண்டும். இது 2வது கோரிக்கை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம். 2 தொகுதிகளுக்குமான நிதியை அந்த தொகுதி மேம்பாட்டுக்கு பயன்படுத்துகிறோம் என்றாலும் கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற சூழலில் தொகுதியில் மக்கள் பயன்படக்கூடிய வகையில் நிதி ஒதுக்கீடு செய்து ஆணையை பரிந்துரையை மாவட்ட ஆட்சி நிர்வாகத்திற்கு அனுப்பியிருக்கிறோம். சிதம்பரம் தொகுதிக்கு 1,77,00,000, விழுப்புரம் தொகுதிக்கு 65,00,000. அந்தந்த தொகுதியில் உள்ள சுகாதாரத்துறை அதிகாரிகளின் வேண்டுகோளுக்கு ஏற்ப இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் கூடுதலாக தேவைப்பட்டால் கூடுதலாக ஒதுக்கி இருக்கும். இன்றைக்கு மத்திய அரசு எடுத்திருக்கிற நிலைப்பாட்டின்படி பார்க்கிற போது, இந்த அறிவிப்பின்படி பார்க்கிற போது, தமிழ்நாட்டை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய தொகுதிக்கென்று ஒதுக்கிய நிதி பயன்படாது, எக்ஸெப்ட் சிதம்பரம் அண்ட் விழுப்புரம். ஏனென்றால்
சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய இரண்டு தொகுதிகளுக்கு மட்டும் நாங்கள் இரண்டு பேரும் 2019-2020 ஆண்டுக்கான நிதியிலிருந்து நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறோம். இந்த நிதியை எடுப்பதாக மத்திய அரசு இப்போது அறிவிக்கவில்லை. 2020 இந்த ஏப்ரலிலிருந்து தொடங்குகிறது. 2020 ஏப்ரலிலிருந்து தொடங்குகிற இரண்டாண்டுகளுக்கான நிதியில் நாங்கள் ஒதுக்கீடு செய்யவில்லை. மார்ச் 31 வரையிலான அந்த ஓராண்டுக்கான 5 கோடி நிதியிலிருந்து இருவரும் கொரோனா வைரஸுக்கு எதிராக நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறோம். எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாண்டிச்சேரி உட்பட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொரோனா வைரஸ் எதிர்ப்புக்காக ஒதுக்கிய நிதி இந்த 2 தொகுதிகளில் மட்டும்தான் பயன்படப் போகிறது. மற்றவர்கள் ஒதுக்கிய நிதி பயன்படாது. 1 கோடி ஒதுக்கியிருந்தாலும், 1.5 கோடி ஒதுக்கியிருந்தாலும், 5 கோடி ஒதுக்கியிருந்தாலும் அந்த நிதி அவர்கள் விரும்பியபடி அவர்களின் தொகுதிக்கு போய் சேராது, பயன்படாது. ஏனென்றால் அந்த 2 ஆண்டு காலத்தில் ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் 10 கோடி என்று எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நிதி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் என்கிற பொது நிதியத்திற்கு போகிறது. பிஎம் ரிலீஃப் ஃபண்ட், பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் என்கிற பொது நிவாரண நிதிக்கு போகவில்லை. நிவாரண நிதிக்கான ஒரு கணக்கு தனியாக இருக்கிறது, அந்த கணக்குக்கு போகவில்லை. பிஎம் கேர்ஸ், இந்த கொரோனா வைரஸ் எதிர்ப்புக்காக பிரைம் மினிஸ்டர் கேர்ஸ் என்கிற பெயரில் ஒரு கணக்கு திறந்திருக்கிறார்கள், வங்கி கணக்கை உருவாக்கியிருக்கிறார்கள். அதற்கு நிதி திரட்டுகிறார் பிரதமர். அந்த கணக்குக்கும் இந்த நிதி போகாது. கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கத்தினுடைய கன்சாலிடேட்டட் ஃபண்ட் என்கிற தொகுப்பு நிதியத்திற்கு அந்த நிதி போகிறது. அந்த நிதியை எந்த மாநிலத்திற்கும் பயன்படுத்தலாம், எந்த தேவைக்கும் பயன்படுத்தலாம், எதற்காகவும் செலவு செய்யலாம். பிஎம் ரிலீஃப் ஃபண்ட் என்றால் நிவாரண நிதி பேரிடர்களுக்காக பயன்படுத்துவது, மருத்துவ உதவிக்காக பயன்படுத்துவது. ஒருவேளை அந்த வங்கிக்கு, அந்த கணக்குக்கு போயிருந்தால் கூட இந்த கொரோனா வைரஸ் எதிர்ப்புக்காக பயன்படுத்துவார்கள் என்று நான் நம்பலாம். இதற்கென்றே திறக்கப்பட்டிருக்கிற வங்கி கணக்குக்கு இந்த நிதி போயிருந்தாலும் கொரோனா வைரஸ் எதிர்ப்புக்காகவே இது பயன்படுத்தப்படும் என்று நாம் நம்பலாம். ஆனால் கன்சாலிடேட்டட் ஃபண்டுக்கு போனால் அந்த நிதியை தமிழ்நாட்டுக்குத்தான் பயன்படுத்துவார்கள் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. கொரோனா வைரஸ் எதிர்ப்புக்காகத்தான் பயன்படுத்துவார்கள் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. அந்த நிதியை எந்த மாநிலத்திற்கும் பயன்படுத்தலாம், எந்த தேவைக்காகவும் பயன்படுத்தலாம் என்கிற வங்கி கணக்குக்கு அது போகிறது. ஆகவே இதை நாம் எதிர்க்கிறோம். இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது. மத்திய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நாம் வலியுறுத்துகிறோம். 10 கோடி ரூபாயையும் உங்கள் தொகுதிக்காகவே நீங்கள் பயன்படுத்த வேண்டும், உங்கள் தொகுதியில் உள்ள மருத்துவமனைகளுக்காகவே பயன்படுத்த வேண்டும் என்று ஆணையிட்டால் வரவேற்கலாம். 10 கோடி ரூபாயை எடுத்துக்கொள்வதிலே எந்த சிக்கலும் இல்லை. இப்போ நான் வந்து 1.25 கோடி ரூபாயை சிதம்பரம் தொகுதிக்காக ஒதுக்கீடு செய்திருக்கிறேன் என்றால் எந்த மருத்துவமனைக்கு எந்த தேவைக்காக இந்த நிதியை ஒதுக்கீடு செய்கிறோம் என்பதை எழுதி கையெழுத்திட்டு கொடுத்திருக்கிறேன், பரிந்துரைத்திருக்கிறேன். அரியலூர் மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு இவ்வளவு, அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கிற அந்த மருத்துவமனைக்கு இவ்வளவு, இதர ஜிஹெச் அந்தந்த தாலுக்காவில் இருக்கிற பொது மருத்துவமனைகளுக்கு இவ்வளவு. ஏனென்றால் இது பொது சுகாதாரத்துறையை சார்ந்த டெப்டி டைரக்டர், ஜாயின்ட் டைரக்டர் ஆகியோர் எழுதி கொடுத்த பட்டியல். வென்டிலேட்டர்ஸ், செயற்கை சுவாச கருவி, அல்ட்ராசவுண்ட் அதற்கான கருவி, டெஸ்டிங் கிட்ஸ், கொரோனா வைரஸ் இருக்கிறதா இல்லையா என்று கண்டறிவதற்கான பரிசோதனை கருவிகள், பர்சனல் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட், பாதுகாப்பு கவசங்கள், இவ்வளவு வாங்க வேண்டும், 1,000,000 ரூபாய், 1,500,000 ரூபாய் என்று நான் ஒதுக்கீடு செய்திருக்கிறேன். அந்த நிதி அதற்காக பயன்படும். மற்ற உறுப்பினர்கள் ஒதுக்கிய நிதி பயன்படாது. ஏனென்றால் அவர்கள் 20, 21, 22 ஆகிய அந்த 2 ஆண்டுகளுக்கான நிதிக்கு அது பிரதமரால் எடுத்துக்கொள்ளப்படும், அவர்கள் ஒதுக்கியது பயன்படாது. இதுதான் இன்றைக்கு இருக்கிற யதார்த்தமான நிலை. எனவேதான் எதிர்க்கிறோம்.
மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த நிலைப்பாடு சரியில்லை. அப்படி என்றால் தமிழ்நாடு இந்தியா முழுவதும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய தொகுதிக்காக ஒதுக்கிய நிதி பயனற்று போகிறது. அவர்கள் என்ன தேவைக்காக ஒதுக்கினார்களோ அது இந்த தொகுதிக்கு பயன்படாது. இந்தியா முழுவதும் எதற்காகவோ அவர்கள் பயன்படுத்துவார்கள். எப்படி இதை வரவேற்க முடியும், பாராட்ட முடியும், வாழ்த்த முடியும்? இதையெல்லாம் இந்த விவரங்களை எல்லாம் பிறகு அந்த ஆணையிலிருந்து நாம் படித்து தெரிந்து கொண்ட பிறகுதான் உணர முடிகிறது. அதுபோல சம்பள பிடித்தம், சம்பளத்தை நாம் கொடுக்க தயாராக இருக்கிறோம். இவர்கள் சொல்லாமலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு 1,00,000 ரூபாயை கொடுத்திருக்கிறோம். யாருமே தரவில்லை. தமிழ்நாட்டைச் சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் புதுச்சேரி முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு தலா 1,00,000 ரூபாயை சம்பளத்திலிருந்து தந்திருக்கிறோம். ஆகவே மேலும் 2 மாத சம்பளத்தையோ அல்லது 6 மாத சம்பளத்தையோ முழுமையாக கூட 100% தர வேண்டும் என்று கேட்டால் முழுமையாக தந்துவிடப் போகிறோம். ஆனால் ஒரு ஜனநாயக முறை என்பது இருக்கிறது. அவசர சட்டத்தை நிறைவேற்றி அல்லது பிரகடனம் செய்து 30% உங்கள் சம்பளத்தை பிடிக்க இருக்கிறோம், உங்களுடைய படியை பிடிக்க இருக்கிறோம், உங்கள் ஓய்வூதியத்திலும் 30% நாங்கள் பிடிக்க இருக்கிறோம் என்று சொல்லுவது எந்த வகையிலே நியாயமானது? இது எப்படி ஒரு ஜனநாயக அணுகுமுறையாக இருக்க முடியும்? சம்பளம் பறிபோகிறதே என்கிற கவலையால் சொல்லவில்லை, ஜனநாயகம் பாதிக்கப்படுகிறதே என்கிற கவலையால் சொல்லுகிறோம். யார் ஆட்சியில் இருந்தாலும் கூட ஜனநாயகத்தை மதிக்க வேண்டும், நாடாளுமன்றத்தை மதிக்க வேண்டும். ஆகவே ஆட்சியாளர்களுக்கு இதை சுட்டி காட்டுகிறோம். மோடியை பொறுத்தவரையில் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்றுதான் எல்லா அறிவிப்புகளையும் செய்கிறார். இது எந்த வகையிலே ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானதாக இருக்க முடியும்? டிமானிட்டைசேஷன் அறிவிப்பும் அப்படித்தானே. அதனால் எவ்வளவு பெரிய வீழ்ச்சி, எவ்வளவு பெரிய சரிவு, எவ்வளவு பெரிய பாதிப்பு! உலக அரங்கில் இந்திய ரூபாயின் மதிப்பு எப்படி இன்றைக்கு அதர பாதாளத்தில் சரிந்து கிடக்கிறது! அதிலிருந்து மீளுவதற்கு எவ்வளவு பெரிய யுத்தத்தை நாம் நடத்த வேண்டியிருக்கிறது! இன்றைக்கு கொரோனா பாதிப்பால் ஒட்டுமொத்த உலகமே, உலக அளவில் இன்றைக்கு பொருளாதாரம் மிகப்பெரிய சரிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. எல்லா உற்பத்திகளும் நின்றுவிட்டது, எல்லா போக்குவரத்தும் முடங்கிவிட்டது. எல்லோரும் வீட்டிலேயே இருங்கள், வீட்டிலேயே இருங்கள் என்றால் வீட்டிலே இருந்து கொண்டு எத்தனை பேரால் சாப்பிட முடியும்? எவ்வளவு நாளைக்கு வீட்டிலே முடங்கி இருக்க முடியும்? இது உலகத்திற்கே மிகப்பெரிய சவாலாக இருக்கிற சூழலில் அரசு சந்திக்கவிருக்கிற சவால்கள் அனைத்துக்கும், குடிமக்களாக இருக்கிற 130 கோடி பேருக்கும் பொறுப்பு இருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட, சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட, அதில் நமக்கு மாற்றுக்கருத்து இல்லை. ஒருபுறம் நோய் தொற்றுக்கு எதிரான யுத்தம், இன்னொரு புறம் அதனால் ஏற்படவிருக்கிற பொருளாதார நெருக்கடிக்கு எதிரான யுத்தம், அதன் பிறகு சமூக அளவிலும் அரசியல் அளவிலும் நாம் சந்திக்கவிருக்கிற சவால்கள் எல்லாவற்றுக்கும் அரசுக்கு நாம் துணையாக இருந்து தோள் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது, பொறுப்பு நமக்கு இருக்கிறது, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனாலும் கூட மக்கள் பிரதிநிதிகளை மதிக்க வேண்டும், ஜனநாயகத்தை மதிக்க வேண்டும், மக்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும், எதிர்கட்சிகளின் உணர்வுகளையும் மதிக்க வேண்டும். இல்லை என்றால் எந்த நேரத்திலும் இவர்கள் நாடாளுமன்றத்தை விட கூட கலைத்து விட்டு ஒரு சர்வாதிகார ஆட்சி முறையை பிரகடனம் செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நாடாளுமன்றத்தை வைத்துக்கொண்டே இதையெல்லாம் எதிர்கொள்ள முடியாது. ஒவ்வொன்றுக்கும் நாடாளுமன்றத்தை கூட்டி கலந்தாய்வு செய்ய முடியாது, எல்லாவற்றுக்கும் விவாதம் செய்து முடிவெடுக்க முடியாது. ஆகவே நாடாளுமன்றத்தையே கலைத்து விடுகிறோம். அதிபர் ஆட்சி முறையை, குடியரசுத் தலைவர் ஆட்சி முறையை நடைமுறைப்படுத்துகிறோம் என்று கூட இவர்கள் அறிவித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏனென்றால் அவருடைய ஆட்டிடியூட், பிரதமருடைய அணுகுமுறை கவலைக்குரியதாக இருக்கிறது. எனவேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை சுட்டி காட்டுகிறது, கண்டிக்கிறது. மத்திய அரசு இந்த கொரோனா வைரஸை எதிர்த்து நடத்துகிற யுத்தத்திற்காக மாநில அரசுகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அதிலே எவ்வளவு பெரிய ஓரவஞ்சனை பாருங்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 10 கோடி ரூபாயை 2 ஆண்டுகளுக்கான நிதியை எடுத்துக்கொள்வதன் மூலம் தமிழ்நாட்டிலிருந்து மட்டுமே 570 கோடி ரூபாய் மத்திய அரசுக்கு போகிறது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு ஒதுக்கியிருக்கிற நிதி 510 கோடி. தமிழக அரசு மத்திய அரசுக்கு விடுத்த வேண்டுகோள் 9,000 கோடி தேவை என்று கடிதம் எழுதியிருக்கிறது தமிழக அரசு. 9,000 கோடி எங்கே, மத்திய அரசு ஒதுக்கியிருக்கிற 510 கோடி எங்கே?
நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மத்திய அரசு எடுத்துக்கொள்கிற நிதியே 570 கோடி, லோக்சபா ராஜ்யசபா எம்பிக்களிடமிருந்து 2 ஆண்டுகளுக்கான நிதியை அவர்கள் எடுத்துக்கொள்வதன் மூலம் அவர்களுக்கு கிடைக்கிற நிதியே 570 கோடி. அதை கூட அப்படியே தந்திருந்தால் நமக்கு மேலும் 60 கோடி கிடைக்கும். ஆனால் இவர்கள் ஒதுக்கியிருப்பது 510 கோடி. தென்னிந்திய மாநிலங்களுக்கு ஒதுக்கியிருக்கிற நிதியை பாருங்கள். தமிழ்நாட்டுக்கு 510, கர்நாடகாவுக்கு 395 கோடி, தெலுங்கானாவுக்கு 224 கோடி, கேரளாவுக்கு 157 கோடி, புதுச்சேரிக்கு 0, எதுவுமே இல்லை. ஆக இந்த 4 மாநிலங்களுக்கு மட்டுமே 1286 கோடி. ஆனால் வடமாநிலத்தில் இந்த நோய் தொற்று பெரிதாக இன்னும் பெரிய அளவில் தாக்குதல் இல்லை என்கிற நிலையில் உத்தரப்பிரதேசத்திற்கு 966 கோடி மத்திய அரசு ஒதுக்கியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் தொற்றுக்கு ஆளான மாநிலங்கள் முதல் 3 மாநிலங்கள் என்று எடுத்துக்கொண்டால், முதலிடத்தில் இருப்பது மகாராஷ்டிரா, 2வது இடத்தில் இருப்பது தமிழ்நாடு. கொரோனா தொற்று அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிற மாநிலத்தில் 2வது இடத்திலே இருப்பது தமிழ்நாடு, 4வது இடத்தில் இருப்பது கேரளா. கேரளாவுக்கு 157 கோடி தான், தமிழ்நாட்டுக்கு 510 கோடி தான். ஆனால் உத்தரப்பிரதேசத்திற்கு 966 கோடி, கிட்டத்தட்ட 1000 கோடி, ஒடிசாவுக்கு 802 கோடி, ராஜஸ்தானுக்கு 740 கோடி, பீகாருக்கு 708 கோடி, மோடியினுடைய சொந்த மாநிலமான குஜராத்துக்கு 662 கோடி, மத்திய பிரதேசத்திற்கு 910 கோடி. இந்த 6 மாநிலங்களுக்கு மட்டுமே 4788 கோடி, கிட்டத்தட்ட 5000 கோடி. புதுச்சேரி தவிர்த்து 4 மாநிலங்களுக்கு, தென்னிந்திய மாநிலங்களுக்கு 1286 கோடி. இதிலே தமிழ்நாடும் கேரளாவும் கொரோனா தொற்றினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற மாநிலங்கள். எவ்வளவு பெரிய ஓரவஞ்சனை பாருங்கள். ஆக இந்த அடிப்படையில் மோடி அரசினுடைய அணுகுமுறையை நாம் எப்படி விமர்சிக்காமல் இருக்க முடியும்? தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இவர்கள் எடுக்கக்கூடிய இந்த 570 கோடியும் கன்சாலிடேட்டட் ஃபண்டுக்கு போகுது, தொகுப்பு நிதியத்திற்கு போகிறது. எந்த மாநிலத்திற்கு வேண்டுமானாலும் அதை அவர்கள் செலவு செய்வார்கள், எந்த தேவைக்கு வேண்டுமானாலும் செலவு செய்வார்கள். அது கொரோனா வைரஸ் எதிர்ப்புக்கு என்று மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் அந்தந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய 2 ஆண்டுகால தொகுதி மேம்பாட்டு நிதியை 10 கோடி ரூபாயை கொரோனா வைரஸுக்காக மட்டுமே, அதை எதிர்ப்பதற்காக மட்டுமே, அந்த யுத்தத்திற்காக மட்டுமே செலவிட வேண்டும் என்று ஆணையிட்டால் மிக இலகுவாக அரசு இதை எதிர்கொள்ள முடியுமே. 10 கோடி ரூபாயை நான் சிதம்பரம் தொகுதிக்காக மட்டுமே செலவு செய்தால் எல்லா பொது மருத்துவமனையிலும் பரிசோதனை செய்வதற்கான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க முடியும், எல்லா பொது மருத்துவமனைகளிலும் வென்டிலேட்டர்ஸ் வாங்கி வைக்க முடியும், தேவையான அளவுக்கு செயற்கை சுவாச கருவிகளை வாங்கி வைக்க முடியும். இந்த நோய் தொற்றிக்கொண்டால் மூச்சு திணறல் ஏற்படும், அதுதான் மிகப்பெரிய கொடுமை. ஒட்டுமொத்த விழாவே குத்தி குத்தி இழுக்கக்கூடிய அளவுக்கு இருமல் வரும், மூச்சு திணறல் ஏற்படும். அப்போது அவர்களை காப்பாற்ற வேண்டுமானால் ICU தீவிர கண்காணிப்பு பிரிவில் வைக்க வேண்டும். அதற்கு தனியாக கட்டமைப்பு வசதி தேவை. ICU என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய ICU போதாது, எல்லா GHலும் ICU இருக்காது. சிதம்பரம் தொகுதியிலே காட்டுமன்னார்குடியிலே பொது மருத்துவமனை இருக்கிறது என்றால் அங்கே ICU கட்டமைப்பு வசதி பெரிய அளவிலே இருக்காது, தலைமை மருத்துவமனைகளில் இருக்கும். அரியலூரிலே கடலூரிலே ஹெட்குவார்ட்டர் ஹாஸ்பிட்டல் என்று சொல்வார்கள், ஹெட்குவார்ட்டர்ஸ் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் கடலூரில் இருக்கிறது, அரியலூரில் இருக்கிறது, பெரம்பலூரில் இருக்கிறது, எது அந்த மாவட்டத்துக்கான தலைநகரமோ அங்கே இருக்கக்கூடிய GH அதுதான் ஹெட்குவார்ட்டர் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல். அங்கே ICU படுக்கை வசதி ஓரளவுக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கும், எல்லா GHலும் இருக்காது. ஆகவே இந்த 10 கோடி ரூபாயை செலவு செய்து ஆங்காங்கே ICU படுக்கை வசதிகளை உருவாக்கலாம். இது அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆணையிட்டால் செய்ய முடியும். அப்படியெல்லாம் இல்லாமல் மத்திய அரசு இந்த நிதியை கன்சாலிடேட்டட் ஃபண்டுக்காக திருப்பி விட்டிருப்பது
அந்தந்த தொகுதி மக்களுக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய துரோகம், வஞ்சகம், அநீதி. அதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது, விமர்சிக்கிறது, கண்டிக்கிறது. எனவே நாளை நடைபெறவுள்ள அனைத்து கட்சி கூட்டத்தில் எதிர்கட்சிகள் இந்த கருத்துக்களையெல்லாம் பிரதமரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். இந்த கோரிக்கை அடங்கிய கடிதம் ஒன்றை இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பிரதமருக்கு மின்னஞ்சல் மூலமாக அனுப்பி வைத்திருக்கிறோம். பிரதமர் அலுவலகத்திற்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு நாங்கள் அனுப்பிய மின்னஞ்சல் உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா என்று நாம் விசாரித்த போது, சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் அனுப்பியிருக்கிற மின்னஞ்சல் கிடைக்க பெற்றது என்ற தகவலை தந்திருக்கிறார்கள். அதில் இரண்டு கோரிக்கையை வைத்திருக்கிறோம். நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தை பிடித்தம் செய்வதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை, ஆனால் அதை ஜனநாயக முறைப்படி செய்யுங்கள். அதற்காக பிரகடனம் செய்திருக்கிற அவசர சட்டத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு முறைப்படி அதை செய்யுங்கள், ஜனநாயக முறைப்படி அதை செய்யுங்கள் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். இரண்டாவது கோரிக்கை, எம்பிலாட் ஃபண்ட், தொகுதி மேம்பாட்டு நிதி 10 கோடி ரூபாயை நீங்கள் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் என்கிற அந்த பொது தொகுப்பு நிதியத்தில் சேர்க்காமல் அந்தந்த தொகுதிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழிகாட்டுங்கள், ஆணையிடுங்கள், அதை செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம் என்ற இரண்டு கோரிக்கைகள் அடங்கிய கடிதத்தை விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே நாம் எழுதியிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்து, வழக்கம் போல உங்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், எச்சரிக்கையாக இருங்கள். கொரோனா தொற்றை எதிர்த்து மக்கள் நடத்தும் யுத்தம் இது. மக்கள் நடத்தும் யுத்தத்திற்கு அரசுகள் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். அரசு நடத்தும் யுத்தத்திற்கு மக்கள் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை விட, மக்கள் நடத்தும் இந்த யுத்தத்திற்கு மத்திய மாநில அரசுகள் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான ஒரு அறைகுவலாக இருக்க முடியும் என்பதை சுட்டிக்காட்டி, விடுதலை சிறுத்தைகள் முன்னணி பொறுப்பாளர்கள் ஆங்காங்கே தங்களால் இயன்ற உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு செய்ய முன்வர வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னதைப் போல கூட்டம் கூட்டமாக நாம் போய் மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் இந்த பிரச்சனை இல்லை. கூட்டம் கூடுவதே கொரோனாவுக்கு ஆதரவாக இருப்பது என்று பொருளாகிவிடும். தலைவர் என்கிற முறையில் மக்களை சந்திப்பது, மக்களிடத்திலே போய் குறையை கேட்பது, மக்களுக்கு உதவிகளை செய்வது என்கிற கடந்த கால நடைமுறைகள் இதிலே முற்றிலும் தலைகீழாக மாறியிருக்கிறது. எந்த அளவுக்கு மக்களை சந்திக்காமல் விலகி இருக்கிறோமோ அது மக்களுக்கு செய்கிற உதவி, எந்த அளவுக்கு கூட்டம் கூடாமல் இருக்கிறோமோ அது மக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய ஆதரவு. யாரிடமிருந்து யாருக்கு இந்த தொற்று பரவுகிறது என்பதை கண்டறிய முடியாத ஒரு கொடுமை இந்த கொரோனா வைரஸ் பரவுதலில் இருக்கிறது. அதுதான் மூன்றாவது ஸ்டேஜ் என்கிற மூன்றாவது படிநிலை. அந்த இடத்தை இன்னும் இந்திய அரசு எட்ட, இந்திய நாடு எட்டவில்லை என்று தான் அதிகாரிகள், மருத்துவ வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே இதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள். மருத்துவ வல்லுநர்கள் அல்லது அறிவியல் வல்லுநர்கள் ஆகியோரோடு கலந்தாய்வு செய்ய வேண்டிய பிரதமர் துறவிகளோடும் சாமியார்களோடும் கலந்தாய்வு செய்கிறார் என்று நாம் கருத வேண்டியிருக்கிறது. அதனால்தான் தங்களுடைய நம்பிக்கைகளோடு, மதம் சார்ந்த நம்பிக்கைகளோடு இதை இணைத்து பார்க்கிற ஒரு அணுகுமுறையை பிரதமரும் கடைபிடிக்கிறார் என்பது வேதனை அளிக்கிறது. யாருடைய மதம் சார்ந்த நம்பிக்கையிலும் நாம் தலையிட விரும்பவில்லை. ஆனால் கொரோனா வைரஸை எதிர்த்து நாம் நடத்துகிற யுத்தம் என்பது அறிவியல் சார்ந்ததாக இருக்க வேண்டும். மருத்துவ வல்லுநர்களின் அல்லது இந்த தளத்தில், ஆராய்ச்சி தளத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற விஞ்ஞானிகளின் வழிகாட்டுதலில் செயல்படுவது என்பதுதான் நாம் இந்த நேரத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. இங்கிலாந்து பிரதமருக்கு நோய் தொற்று இருந்தது, இளவரசருக்கு நோய் தொற்று இருந்தது, அவர்களுக்கு நம்முடைய பாரம்பரிய மருத்துவம் அல்லது பழங்கால வைத்திய முறைகளால் அவர்கள் மீண்டு வந்து விட்டார்கள் என்றெல்லாம் நாமே தம்பட்டம் அடித்து கொண்ட நிலையில் இங்கிலாந்து அரசு அதை மறுத்திருக்கிறது. ஏன் அப்படி நாம் சொல்ல வேண்டும்? நம்முடைய பாரம்பரியத்தை, நம்முடைய மத நம்பிக்கையை
நாம் மற்றவர்கள் மீது திணிக்கிற போது நமக்கு இப்படிப்பட்ட அவமானங்கள் நேருகிறது. ஒரு துறவி மாட்டு சாணத்தில் குளிக்கிறார், குளித்தால் கொரோனா வைரஸ் தொற்றாது, அல்லது கோமியத்தை கொண்டு குளிக்கிறார். அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு, ஆனால் மக்களிடத்தில் இதை பரப்புவது எந்த வகையிலே நியாயமானது? 21ஆம் நூற்றாண்டிலே பயணித்துக் கொண்டிருக்கிற போது புதிய புதிய தொழில்நுட்பங்கள், புதிய புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள், சிந்தித்து பாருங்கள், 200 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படியெல்லாம் வைரஸை உடனடியாக இந்த வைரஸ் தான் என்று கண்டறியக்கூடிய வசதி இருந்ததா, இந்த வைரஸினுடைய தோற்றம் இப்படி இருக்கும் என்று கண்டறிய முடிந்ததா, அதற்கு உடனடியாக தடுப்பு மருந்தை கண்டறிய முடிந்ததா? அறிவியல் எங்கோ போய் கொண்டிருக்கிறது, தொழில்நுட்பம் எங்கோ போய் கொண்டிருக்கிறது. சாதாரண மைக்ராஸ்கோப் அல்ல, எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப், அதை 15,000 மடங்கு மேக்னிஃபை பண்ணி தான் பார்க்க முடியும். இங்கே யோசித்து பாருங்கள், வைரஸை கண்ணால் பார்க்க முடியாது, மைக்ராஸ்கோப்பிலும் பார்க்க முடியாது, எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். 1 மடங்கு 100 மடங்காக பெருக்கி பார்ப்பதல்ல, அதை 15,000 மடங்கு பெருக்கி பார்த்தால் தான் கண்ணுக்கு தெரிகிறது அந்த வைரஸ். அது என்னென்ன இருக்கிறது என்பதையும் இன்றைக்கு கண்டறிகிறார்கள். புரோட்டீன் இருக்கிறது, அமிலம் இருக்கிறது, அந்த அமிலத்தினுடைய பெயர் இதுதான் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவியல் வளர்ந்திருக்கிறது, தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது, மருத்துவம் வளர்ந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நாம் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அகல் விளக்கு ஏற்றினால் போதும், கோள்கள் எல்லாம் ஒரே கோட்டில் வருகிறது, அது பூமியை சூடாக்கும் அல்லது வைரஸை மேலும் பெருக வைக்கும், விளக்கு ஏற்றினால் டார்ச் லைட்டு பிடித்தால் வைரஸை பெருக விடாமல் தடுக்கும் என்றெல்லாம் ஒரு யூகத்தை அல்லது கருத்தை மக்களிடத்திலே பரப்புகிற இந்த அணுகுமுறை அறிவியலுக்கு முரணானது. எனவே அறிவியல் அறிஞர்களோடு அல்லது மருத்துவ வல்லுநர்களோடு கலந்தாய்வு செய்ய வேண்டும் பிரதமர், சாமியார்களோடு கலந்தாய்வு செய்யக்கூடாது, ஜோசியர்களோடு கலந்தாய்வு செய்யக்கூடாது, வானவியல் வல்லுநர்களோடு கலந்தாய்வு செய்ய வேண்டும். இது நம்முடைய வேண்டுகோள். எனவே நாம் மூட நம்பிக்கைகளுக்கு இடம் கொடுக்காமல் அறிவியல் நம்பிக்கைகளின் அடிப்படையில் கொரோனா வைரஸை எதிர்த்து நடக்கிற யுத்தத்தில் பங்கேற்போம். இந்திய அரசு அமெரிக்காவுக்கு ஹைட்ராக்சி குளோரோக்வின் என்கிற மருந்தை வழங்குவதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. நேற்று நான் நேரலையில் பேசும்போது பிரதமருக்கு வேண்டுகோள் விடுத்தேன், மனிதாபிமான அடிப்படையில் அல்லது உலகளாவிய சகோதரத்துவ அடிப்படையில் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு உதவ வேண்டும். அப்படியான ஒரு நெருக்கடியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இது நாடுகளுக்கு இடையிலான யுத்தம் இல்லை, மாந்தகுலமே ஒருங்கிணைந்து நடத்துகிற ஒரு உயிர் ஆதாரத்திற்கான யுத்தம். எல்லா நாடுகளும் சேர்ந்து நடத்த வேண்டிய யுத்தம், எல்லா மனிதகுலமும் ஒன்று சேர்ந்து நடத்த வேண்டிய யுத்தம் என்கிற போது அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, எந்த நாடு உதவி கேட்டாலும் உதவி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. சின்னஞ்சிறு குட்டி நாடு கியூபா எவ்வளோ பெரிய உதவிகளை மற்ற நாடுகளுக்காக செய்து கொண்டிருக்கிறது, இத்தாலிக்கு செய்கிறது, ஸ்பெயினுக்கு செய்கிறது, தன்னுடைய மருத்துவ குழுவையே அனுப்பி வைக்கிறது என்கிற போது இந்திய அரசு தேவையான உதவிகளை அமெரிக்கா உள்ளிட்ட அனைத்து நாடுகளுக்கும் செய்வதிலே நமக்கு எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் இந்தியாவுக்கு உள்ள தேவைகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும். எந்த அடிப்படையிலே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்திய அரசை எச்சரிக்கிறார், மிரட்டுகிறார்? ஹைட்ராக்சி குளோரோக்வின், அது மலேரியா காய்ச்சலுக்கு தரப்படக்கூடிய மருந்து, அது கொசுக்கடியால் வரக்கூடியது, ஆனால் ஆன்டிவைரல் அல்லது. ஆனால் எந்த அடிப்படையிலே அந்த மருந்து கொரோனா வைரஸ் தொற்றுக்கு சிகிச்சைக்கு பயன்படும் என்று விளங்கவில்லை. மருத்துவர்கள் பல பேர் அது குறித்து பெரிய கேள்விகள் எல்லாம் எழுப்புகிறார்கள், அதிலே நமக்கு பெரிய அளவில் விவரம் தெரியாது. ஏனோ இந்த மருந்து சந்தை என்று ஒன்று இருக்கிறது, ஃபார்மாசிட்டிக்கல் மாஃபியா, இது உலகளவில் மிகப்பெரிய மாஃபியா கும்பல். ஏற்கனவே தடுப்பு மருந்து கண்டுபிடித்து கொண்டு அதன் பிறகு அதை உரிய நேரத்திலே அறிவிப்பு செய்வார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது.
அது மிகப்பெரிய ஒரு உலகம். எப்படி போதை மருந்துகள் கடத்துகிற உலகம் இருக்கிறதோ அப்படி இந்த மருத்துவ உலகத்தில் ஃபார்மாசிட்டிக்கல் மருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் தங்களுக்கிடையிலே, கார்ப்பரேட்டுகள் தங்களுக்கிடையிலே நடத்திக் கொள்கிற ஒரு பணிப்போர். ஆகவே ஹைட்ராக்சி குளோரோக்வீன் என்கிற இந்த மருந்து, குளோரோக்வீன் மலேரியா காய்ச்சலுக்கு தரக்கூடிய இந்த மருந்து, கொரோனா வைரஸுக்கு சிகிச்சைக்காக அளிக்கப்படுமா என்கிற மிகப்பெரிய மில்லியன் டாலர் கேள்வி இருக்கிற நிலையில், அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்திய அரசிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார் என்பதை விட ஆணையிட்டிருக்கிறார் அல்லது அச்சுறுத்தியிருக்கிறார். மோடி அரசும் உடனே பணிந்து அனுப்பப்போவதாக கூறியிருக்கிறார். இந்த இரண்டு பேருக்கும் இடையிலான அரசியல் என்ன என்று நமக்கு விளங்கவில்லை. இந்திய அரசின் தேவைகளையும் கருத்தில் கொண்டு, இந்தியாவுக்கான நலன்களையும் கருத்தில் கொண்டு அரசு இதில் ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே சுட்டிக்காட்டி, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, மக்களுக்கு துணையாயிருங்கள். மக்களுக்கு எதிரான, மனிதகுலத்துக்கு எதிரான இந்த யுத்தத்தில் நீங்களும் இராணுவ வீரர்களாக களப்பணி ஆற்றுங்கள். இது என்னுடைய பணிவான வேண்டுகோள். விலகியிருந்து ஆற்ற வேண்டிய கடமை இது. விலகியிருப்பதே களத்தில் இருப்பதுதான் என்கிற கருத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நாம் எந்த அளவுக்கு கும்பல் கூடாமல் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு மக்களுக்கு துணையாக இருக்கிறோம் என்று பொருள். எந்த அளவுக்கு நாம் மக்களை நெருங்கி செல்லாமல் உதவியாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும். தற்காப்பு எச்சரிக்கை உணர்வோடு தேச பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும், மனித குலத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று வழக்கம்போல வேண்டுகோள் விடுத்து நிறைவு செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.